இனிய ஞாயிறுமதிய வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் சந்திரன் ஸ்தான பலம் அடைந்திருப்பதற்கும் ஒளிநிலை வேறுபாடுகளில் இருப்பதற்கும் வித்தியாசம் என்னங்கய்யா இந்த லக்னம்னே வச்சுக்குவோம் இங்கே சந்திரன் இருக்கிறார் இந்த சந்திரன் இவராக இருந்தால் வேறு மாதிரியாகவும் இவராக இருந்தால் வேறு மாதிரியாகவும் செயல்படுவார் இந்த கமெண்ட் நல்ல கமெண்ட் சந்திரன் ஸ்தானபல ரீதியாக இன்னொன்று இந்த சந்திரன் இங்கே இருந்தால் ஒரு மாதிரியாக இங்கே இருந்தால் ஒரு மாதிரியாக இந்த ஸ்தானபல திக்பல அமைப்புகள் ஸ்தானபல திக்பல திக்பல அமைப்புகள் இதை இதை இந்த ரீதியாக சந்திரனுடைய த தரக்கூடிய அமைப்புகளை அப்படியே யோக பங்க யோக அமைப்புகள் யோக பங்க அமைப்புகள்னு சந்திரனை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய வேணாம் எல்லாத்தையும் வந்து ஒரு உவனாதன அப்படியே விளக்கிக்கிட்டே இருக்கிறேன் இதை நான் தான் சொல்கிறேனே ஒரு ஆர்டராக வந்து நான் வந்து கிளாஸை நடத்தலை அப்படிங்கிறது தான் நான் உண்மை அப்போ இன்றைக்கு கேபிட்டல் நந்தகுமார் கொடுத்துருக்கிற சந்திரன் ஸ்தானபலம் பெற்றிருப்பதற்கும் இது ஸ்தானபலம் என்ன ஆட்சி என்கின்ற ஸ்தானபலம் இது ஸ்தானபலம் உச்சம் என்கின்ற ஸ்தானபலம் இங்கே இருந்தால் இது திக்பலம் சந்திரனுக்கு மட்டும் இல்லை எல்லா கிரகத்துக்கு உண்டு இங்கே இருந்தால் அது திக்பலம் இங்கே இருந்தால் கடகலக்கணத்தின் அடிப்படையில் நிஷ்பலம் இதுல முக்கியமானது இன்னொன்னையும் இந்த ரூபா கணக்கில் ஒன்று வரும் பார்த்துருக்கிறீங்களா ஸ்தான பலத்திற்கு உச்சத்திற்கு அருகே செல்வது நீச்சத்திற்கு அருகே செல்வது இந்த ஸ்தான பலம் என்கின்ற உச்சத்திற்கு அருகே செல்லக்கூடிய ஒன்றிற்கு ஒரு பலம் உச்சத்திற்கு அருகே சென்று கொண்டிருக்கின்ற இந்த கிரகத்திற்கு ஒரு பலம் இது ஸ்தான பலத்துல வரும் அதாவது உச்சத்திற்கு அருகே செல்கிறார் ஆனால் திக் பலத்தை இழந்திருக்கிறார் சுத்தமா தலை சுற்றுகின்ற ஒரு அமைப்புன்னு சொல்லிடுவேன் தலை சுற்றுகின்ற ஒரு அமைப்பு ஆக இப்போது சந்திரன் தரும் யோகங்கள் என்கின்றதன் அடிப்படையில சந்திரனை பற்றி கொஞ்சம் தெளிவா சொல்றேன் இதை புரிஞ்சுக்கங்க இந்த கமெண்ட்டை மட்டும் சின்ன கேபிட்டல் நந்தகுமாருடைய கமெண்ட்டை மட்டும் படிச்சிடுறேன் சந்திரன் ஸ்தானபலம் பலம் பெற்றிருப்பதற்கும் ஒளிநிலை வேறுபாடு அடைந்திருப்பதற்கும் சந்திர அதனுடைய பலன் எவ்வாறு வேறுபடுகிறது அவர் வீட்டில் இருக்கும் கிரகத்திற்கும் பலத்திற்கும் எப்படி பொருத்தி பாருங்கள் பொருத்தி பார்ப்பது குருஜி இந்த வேறுபாடு எனக்கு குழப்பம் தருகிறது இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்ப இந்த இடத்துல அவர் உச்சமாக இருக்கின்ற போது கடகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதாவது ஒளிநிலை பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டில் இருக்கிற கிரகங்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கடகத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய யோக பலன்களை செய்யும் கஷ்டத்தையும் செய்யாது உதாரணமாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல தான் சனி இருப்பார் சரி இப்போ இந்த ஒரு இடத்த இப்படி பார்த்துக்கிட்டிங்களா ஆக இது இதுக்கப்புறம் நான் உதாரண அமைப்புகளை அப்படியே மெதுவாக சொல்லுகிறேன் ஸ்தான பலம் இந்த ஸ்தான பலம் இதுவும் பலம் இதுவும் ஸ்தான பலம் என்பது என்ன ஆட்சி உச்சத்தை அடைகிறது ஸ்தானபலத்திற்கு இணையானது இன்னொன்று என்ன திக்பலம் சந்திரன் நான்கில் திக்பலமாக இருக்கிறார் பத்தில் திக்பலத்தை இழந்திருக்கிறார் இந்த இடத்துல கணிக நான் கணிக்கிறேன் நீங்க கணிக்க மாட்டீங்க இந்த இடத்துல இரண்டிற்கும் நடுவால அதுதான் இந்த ரூபா கணக்கு அப்படின்ட்டு ஷட்பலத்தில் வரக்கூடிய அமைப்பு ரூபா கணக்கு அப்படின்னு சொல்றோம் அதாவது உச்சத்தை நோக்கி நீச்சத்தை நோக்கி உச்ச இந்த இடத்துல ஸ்தானபலம் இழப்பு ஸ்தானபலம் ஜீரோ இழப்பு அதே நேரத்துல சூரியன் இங்கே வந்து பௌர்ணமியாக இருந்தா வேற ஒன்று சந்திரன் மிக மிக வித்தியாசமான ஒரு கிரகம் ஏனென்றால் அது கிரகமே இல்லை அது ஒரு கண்ணாடி ஒரு ரிஃப்ளக்ஷன் கண்ணாடி பூமியினுடைய மேற்புறத்தில் இருந்து கொண்டு இந்த சந்திரன் மற்ற கிரகங்கள் தரக்கூடிய ஒளி அமைப்பு அல்லது தானே சூரியனுடைய ஒளியை தந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வித்தியாசத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க ஒன்பது கிரகங்கள்ல ஏழு கிரகங்கள் அப்படிங்கிறது ஏழு கிரகங்கள் அப்படிங்கிறது ராகு கேதுக்களை தவிர்த்த கிரகங்கள் அதுலேயும் பஞ்சபூத கிரகங்கள் ஒளி கிரகங்கள்னு சொல்றோம் இல்லையா இங்கே சூரியன் சந்திரன் என்று சொல்லப்படுவது பூனியமும் சந்திரனையும் தான் சொல்லப்படுது சூரியனாக இங்கே கொடுக்கக்கூடியது சூரிய சந்திரர்கள் அப்படின்றத ஒளி கிரகங்கள்னு சொல்றோம்னு சொன்னால் சூரியனுடைய ஒளியை அடையக்கூடிய பூமி நம்முடைய பூமியை தான் நம்ம சூரியனாக உருவகம் பண்ணிக்கொடுவோம் உருவகம் பண்ணிக்கிறோம் இது இன்னும் கொஞ்சம் ஹை லெவல் போக 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 நான் சொல்ற வார்த்தைகள் உங்களுக்கு புரியும் அப்போ சந்திரன் அடுத்து என்ன அப்படின்னா சூரியன் தருகின்ற ஒளியை பிரதிபலித்து அங்கே ஒரு ரிஃப்ளெக்ஷன் கண்ணாடி போல நமக்கு பிரதிபலிக்கக்கூடிய இந்த சந்திரன் தருகின்ற ஒளியில மிகப்பெரிய அமைப்புகள் இருக்கின்றன பெரும்பாலும் சந்திர அதியோகத்தை கணக்கு செஞ்சு பலன் சொல்கிறேன் இல்லையா ஷட்பலத்தை கணிச்சு பலன் சொல்லணும்னு சொல்கிறேன் இல்லையா அப்போ ஷட்பலத்தை இயல்பாகவே நான் கணிக்கும்போது நான் என்ன பண்ணுறேன் நான் ஒரு நிலையில் எப்படி வருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் இப்போ இங்கே இருக்கிறாரு அப்போ இவர் ஸ்தானபலத்தோடு இருக்கிறார் ஆனால் உச்சத்திற்கு இருந்து விலகி இருக்கிறார் இப்படிலாம் கணிப்பேன் ஆட்சி உச்சத்தை விட்டு விலகி இருக்கிறது இந்த நிலமையை பார்த்தீங்கன்னா இப்போ இவர் கேட்ட கேபிட்டல் நந்தகுமார் கேட்ட அமைப்பு ஸ்தானபலத்திற்கும் ஒளிநிலை அளவு அளவிற்கும் என்ன வேறுபாடு சந்திரன் இங்கிருக்கும் பொழுது ஒரு மார்க் நூறு இங்கிருக்கும் போது ஜீரோ இங்கிருக்கும் போது பத்து இருபது முப்பது ஐம்பது எண்பது நூறு இதை நான் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருக்குறேன் ஸ்தானபலம் என்கின்ற அமைப்பு இங்கே நூறாகவும் இங்கே ஜீரோவாகவும் இங்கே நூறிலிருந்து இங்கே வரும்போது தொண்ணூறு எண்பது அறுபது எழுபது தொண்ணூறு அப்படின்ற ஸ்தானபல கணக்கீடுகளை சொல்லியிருக்கிறேன் இதுதான் திக்பலத்தில் இதுதான் ஷட்பலத்தில் உரூபா கணக்குகளாக வரக்கூடிய அமைப்பு இந்த உரூபா கணக்குகளை நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எளிமைப்படுத்தி கணக்கா சொல்லாமல் ஒளி கலப்பாக ஒளி கலப்புன்னு சொல்றனே அதாவது காம்பினேஷன்ஸ் அந்த காம்பினேஷன்ஸா உங்களுக்கு அப்படியே நான் புரிஞ்ச மாதிரி சொல்லி கொடுத்தேன் அப்ப இந்த இந்த இடத்துல சந்திரனை மட்டும் மையப்படுத்த வேண்டாம் எல்லா கிரகங்களுக்கும் எப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கின்றன சந்திரனுக்கும் சந்திரன் மட்டும் சூரியனிடமிருந்து நேரடியாக ஒளியை பெற்று பிரதிபலிப்பதால் அது மட்டும் கொஞ்சம் சிறப்பு மற்ற கிரகங்கள் வேறுவிதமாக தங்களுக்குள் ஒளியை பிரதிபலிப்பதால் அது இன்னும் ஒரு வேறு மாதிரியான அமைப்புகள் வரும் அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஆக ஒரு நிலையில ஸ்தான பலத்தை எப்படி கணக்கிடுவது கும்பலக்கணத்திற்கு சந்திரனுடைய நிலைமை இப்போ சந்திரன் என்ன பன்னிரெண்டு டிகிரியிலும் கும்பத்திற்கு சந்திரன் கும்பத்திற்கு சந்திரன் கும்பத்திற்கு சந்திரன் கூடாது கடுமையான கடுபலங்களை செய்வார் கும்பத்திற்கு சந்திரன் கடுமையான கடுபடன்கள் இருக்கும் ஆட்சி நிலையில் இருக்கிறார் உச்ச நிலையில் இருக்கிறார் கடுமையான கடுபல நிலையில் இருக்கும் இதை மட்டும் கேபிட்டல் நந்தகுமார் கும்பலக்கணத்திற்கு இந்த விஷயத்தை சொல்றேன் அப்படியே நல்லா புரிஞ்சுக்கங்க கும்பலக்னத்திற்கு அவர் எந்த ஒரு லக்னத்திற்கும் அவர் லக்னமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு லக்னத்திற்கும் ஒளி நிலையில் பௌர்ணமி நிலையில் இருக்கும் பொழுது அவருடைய காரகத்துவங்களாகிய மனம் சார்ந்த விஷயங்களை அவர் நல்லது பலன்களை செய்வார் சரி ஃபஸ்ட்டு இப்போ அந்த கும்பலக்கணத்திற்கு இதுதான் உங்களுக்கு நிறைய புரியும் இந்த மாதிரியான அமைப்புகளில் ஆட்சி உச்சமாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒளியற்ற நிலையில் இருக்கக்கூடிய சந்திரன் இப்போ இவரை யாருமே பார்க்கலை இவரை யாருமே பார்க்கல இப்போ நான் வந்து சந்த சூரியனை சேர்த்து போடலை ரொம்ப ஓவரா அமாவாசைன்னு போடலை தேய்பிரை தசமி திதி தாண்டிய தேய்பிரைன்னு வச்சுக்கோங்க தசமி திதின்றது பத்தாவது நாள் ஏகாதசிக்கு உள்ள வந்துட்டார்னு வச்சுக்குவோம் ஏகாதசிக்கு உள்ள அன்பு மாணவர்களே சந்திரனை கணிப்பது லக்கணத்தை கணிப்பது ஜோதிடமே சந்திரனுக்குள்ளேயும் லக்கணத்துக்குள்ளேயும் தான் அடங்கியிருக்கு சந்திரனை அடிக்கடி பிடிக்க வேண்டும் எடுத்த உடனே ப்ரொடிக்ஷனில் என் கண்ணு தக்குன்னு ராசி சந்திரன் எங்கே இருக்கிறார் வளர்ப்புறையில் பிறந்திருக்கிறார் லைவ் அப்படியே கவனிக்கணும் எல்லா இடத்துலையும் ஓப்பன் ப்ரொடிக்ட்டு ஆயிரம் பேர் அறுபதுனாயிரம் பேர் ஃபோன் லைவில் ஆஃப்லைனில் இருக்கிறீங்க அறுபதினாயிரம் பேர் ஒரே நேரத்தில் ஃபோன் லைவில் ட்ரை பண்ணுறாங்க ஆயிரம் பேர் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைனில் அறுபதாயிரம் பேர் இருக்கின்ற அந்த லைவில் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறேன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் சந்திரனை முதல்ல என் கண்ணு தேடும் ஃபர்ஸ்ட் சந்திரன லக்னத்தை பார்க்கும் ராசியை பார்க்கும் லக்னாதிபதியை பார்க்கும் ராசி எப்படி இருக்கின்றதை பார்த்துட்டு தான் ப்ரிடிக்ட்டுங்களுக்கே போவேன் அப்போ இந்த இடத்துல நம்ம மணிமணி சொல்லியிருக்கிற மாதிரி கும்பலக்னத்திற்கு அவர் இருக்கவே கூடாத கிரகம் இந்த மாதிரியான அமைப்புகளில் சந்திர தசையை அவர் நடத்தினார் என்றால் அவர் கண்டிப்பாக ரோட்டுக்கு கொண்டு வருவார் ஆனால் அந்த ரோட்டுக்கு கொண்டு வர்றார் அப்படிங்கிறது எதை பொறுத்தது சூரியன் சனியை பொறுத்தது ரோட்டுக்கு வந்துட போகிறார் அப்படிங்கிறது சனியை பொறுத்தது இப்ப சனி கெட்டு போனார் அல்லது இப்படி வைப்போம் ஒரு சின்ன நுணுக்கம் தான் சின்ன நுணுக்கம் தான் ஆட்சியாவே நான் போடல இப்ப இந்த இடத்துல பார்ப்போம் ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் ஆயில்யம் நாலாம் பாதத்தில் பிறந்திருக்கிறார் ஆயுல்யம் நாலாம் பாதம் மறந்தா புதன் மூணு வருஷம் இருப்பார் கேது பத்து வயது வரைக்கும் சுக்கரன் முப்பது வயது வரைக்கும் சூரியன் முப்பத்தாறு வயது வரைக்கும் முப்பத்தாறு இருந்து நாற்பத்தாறு வயது வரைக்கும் சந்திரதசை இந்த சந்திரன் இவரை நிச்சய அன்பு மாணவர்களே காம்பினேஷன்ஸ் ஒன்றை சொல்லி ஒன்று ஒன்றை தொட்டு ஒட்டு ஒன்று ஒன்றை தொட்டு ஒன்று பலன் நான் மணி மணி கேட்ட மணி பெங்களூர் மணி கேட்ட மாதிரி நான் பலன் சொல்லக்கூடியது என்னன்னா சந்திரனுக்காக ஆனால் நான் உங்களுக்கு இன்னொரு விளக்கத்தை போட்டுட்டேன் என்ன போட்டேன் லக்னாதிபதி பாகத்தோம்ன்றதை போட்டிருக்கிறேன் இந்த சந்திர தசை இவரை கண்டிப்பாக பிளாட்பார்க்குல கூட இருக்க வைக்காது சாக்கடையில் இருக்க வைக்கும் ஐயா என்னங்கய்யா சந்திரன் ஆட்சியாக இருக்கிறார் இல்லை ஆட்சியாகத்தான் இருக்கிறார் ஆனால் ஒளிநிலை இழந்திருக்கிறார் இந்த இடத்துல விதிவிலக்கையே போட்டக்கூடாது விதிவிலக்கையே போட்டக்கூடாதுன்னா என்ன விதிவிலக்க போட்டக்கூடாது இந்த இடத்துல எங்கேயுமே நான் விதிவிலக்க கொண்டு வரல ஒரு முழு ஜாதகத்தை அந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறேன் கிட்டத்தட்ட என்ன என்ன பார்க்க வேண்டியது என்ன புதன் மட்டும்தான் செவ்வாயை மட்டும் போட்டாச்சுன்னா ஜாதகம் முடிஞ்சு போச்சு இல்லையா இப்போ ஜாதகம் முழு ஜாதகம் வந்துருச்சு அப்ப இந்த அமைப்பில் நான் எப்படி போட்டிருக்கிறேன் லக்னத்திற்கோ ராசிக்கோ குருவின் தொடர்புகள் இல்லை சுக்கரனின் தொடர்புகள் இல்லை இந்த இடத்துல சனியை நான் அடிக்கடி என்ன சொல்லியிருக்கிறேன் சனியை எரிச்சல் படுத்தக்கூடிய முதல் நிலை கிரகம் சூரியன் இரண்டாவது நிலை கிரகம் தான் ராகு சனியை அவர் பங்கப்படுத்துவார் சனியை ராகு ஏற்கனவே பாவராக இருக்கக்கூடிய சனியை ராகுவின் இணைவு கூடுதல் பாவராக்கும் கூடுதல் இருத்தன்மையை அதிகமாக்கும் இருட்டன்மை அதிகமாக்கும் பாபத்துவத்தை அதிகமாக்கும் பாபத்துவம் என்பதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும் ஏழ்மை கஷ்டம் நயவஞ்சகம் சனியுடைய துக்கம் தூக்கம் போன்ற அத்தனை அமைப்புகளும் எந்த நேரமும் தூங்கிட்டே கிடக்கிறது எந்த நேரமும் குடிச்சிட்டு டாஸ்மாக்ல கிடக்கிறது எந்த நேரமும் கும்பலக்கணத்துக்குன்னு அவர் கேட்டார் அப்ப அந்த கும்பலக்கணத்தை நான் நெகட்டிவா போட்டிருக்கேன் எந்த நேரமும் டாஸ்மாகில் கிடைக்க கிடைக்கக்கூடியவர் எந்த நேரமும் ஏமாற்றி கொண்டே நயவஞ்சமாக பிழைக்கக்கூடியவர் எந்த நேரமும் ஒரு பழைய அமைப்பு இல்லை எல்லா வித்திலையும் ஓல்டு செகண்ட் ஹேண்டு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்திலையும் அதனது நெகட்டிவாக சிந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பை இப்ப நான் போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க ஆறாம் இடத்திற்கு பன்னெண்டுல மறைஞ்சிருக்கிறார் இப்போத்தான் வந்து இந்த வீட்டில் இருக்கிற கிரகம் இந்த வீட்டில் என்ன கிரகம் எந்த ஒரு கிரகத்தை வேணாலும் போடுங்க இந்த பாருங்கள் லக்னாதிபதியே இங்கே போட்டுருங்க லக்னாதிபதியை இங்கே போட்டிருங்க இதெல்லாம் எக்ஸலண்ட்டான அமைப்பு லக்னாதிபதி இந்த இடத்துல ஆறாம் இடத்துல தான் இருக்கிறார் மார்கழியில் இது திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறான்னு வச்சுக்குவோம் இது இங்கே திருவாதிரைன்னு வச்சுக்குவோம் குரு திசை சனி திசையெல்லாம் தூள் கலப்போம் சந்திர திசை இங்கே வராது இங்கே திருவாதிரை நட்சத்திரம்னு வச்சுக்குவோம் ஆறாம் இடத்துல தான் சனி இருக்கிறார் ஆனாலும் இந்த சனியை குரு பார்க்கிறார் இந்த அமைப்பு மிகப்பெரிய ஒரு அமைப்பு இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா சந்திரன் ராசியை குருபார்க்க லக்னத்தை 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 குருபார்க்க ராசியை சுக்கரன் பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு யோகா அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒன்று மிகப்பெரிய யோக அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒன்று இது மிகுந்த பாசிட்டிவ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ முழு ஜாதகத்தையுமே போட்டுறன லக்கணத்தை கொஞ்சம் குறைப்போம் லக்கணம் கொஞ்சம் அடிபடுகிறது லக்கணம் கொஞ்சம் அடிபடுதுன்னே வச்சுக்குவோம் ஆனாலும் லக்னாதிபதியுடைய அமைப்பு இந்த இடத்துல கொஞ்சம் இதைத்தான் செய்யும் லக்னாதிபதியுடைய அமைப்பு இங்கே பாருங்க இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் இருக்கா மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சந்திர தசை இதில் வராது சந்திர திசைன்னா உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் சந்திர தசை வர்றதுக்கு லேட் ஆகும் வேற இந்த இந்த இடத்துல மற்ற தசைகளுக்கு வேணாம் சொல்லித்தரேன் இந்த இடத்துல சந்திரன் கெடுக்க மாட்டார் இந்த இடத்துல என்ன நடக்குது ராசியை சுக்கரன் பார்க்க ராசியே ஒளி மிகுந்த ராசியாகி இந்த இடத்துல லக்னாதிபதி பௌர்ணமி சந்திரனுக்கு அருகே இருக்கக்கூடிய அமைப்பில் அமர்ந்து பௌர்ணமி சந்திரனான அவரை போடல ஒருவேளை வேணா இப்படி மாத்திக்கோங்க உச்சனுடைய விட்டுன்னு வர வேண்டாம் இங்க இப்படி இப்படி கொண்டு வந்தலாம் பௌர்ணமி சந்திரனாகவே போடுறேன் எல்லாருக்கும் பௌர்ணமி சந்திரன் வர்றதில்லை தாங்க நிறை பௌர்ணமியாகவே போட்டேன் மார்கழி திருவாதிரை என்கின்ற அமைப்பு இப்போது உண்டு இந்த சந்திரன் பௌர்ணமி சந்திரன் இந்த சந்திரன் ஆறாம் இடத்தின் சுப பலன்களை மட்டும் செய்வார் இந்த ஜாதகருக்கு கடனே இருக்காது ஆனா கடன் வாங்குவார் கடனை பத்தி கவலையே மாட்டார் கடன் வாங்கி கடனை பற்றி கவலைப்படாத அமைப்பு என்ன இருக்குது டியூ ஒழுங்காக போய்கிட்டே இருந்ததுன்னு வைங்க வருமானம் வந்துக்கிட்டே இருக்குது கடன் இருந்து கொண்டே இருக்கிறது ஆனால் மாத டியூ ஒரு நாள் கூட தவறுறதே இல்லை அப்போ கவலை கடனை பற்றி எப்படி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் இங்கே பாருங்கள் ராகுதசையில் அவர் பிறந்திருப்பார் ராகு லக்னத்தில் இருக்குது இந்த இடத்துல லக்ன ராகு இருக்கிறது என்பது இவரை மல்டி மில்லினர் அப்படிங்கிற அளவில் இருந்து கோடீஸ்வரர் என்கின்ற அமைப்பில் மட்டும் வைக்கக்கூடிய அமைப்பு உயர்நிலை வகுப்புகளில் பெரும்போசு கோடிஸ்வரரா லட்சம் சம்பாரிப்பவரா ஆயிரம் சம்பாதிப்பவரா நூறு கோடி சம்பாதிப்பவரா கோடி சம்பாதிப்பவரான்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறார் இல்லையா அந்த நூறு கோடி ஐநூறு கோடி கோடி அமைப்புல ஒரு லக்னத்தில் இருக்கின்ற ராகு லக்னத்தை சற்று நாற்பது சதவிகிதம் குறைக்கிறார் முப்பத்தி ஐந்து சதவிகிதம் குறைக்கிறார் ஆனால் அறுபத்தி ஐந்து சதவிகிதம் பௌர்ணமி சந்திரன் இந்த இடத்துல சனி ஆறுல மறைஞ்சிருக்கிறாருங்கய்யா பாவர் ஆறுல மறையலான்றதை அடிக்கடி சொல்றேனா கேந்திர கோணங்களில பாபத்துவமாக இருப்பதை விட ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் சுபத்துவமாக இருப்பது ஒவ்வொன்றும் பொக்கிஷமான வார்த்தையை சொல்லுவேன் ஒவ்வொரு வார்த்தையிலேயும் அர்த்தங்கள் இருக்குது அந்த 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 அர்த்தத்தை பிடிச்சிக்கணும் சனி கேந்திர கோணங்களில் இருப்பதை விட கேந்திர கோணங்களில் பாபத்துவமாக இருப்பதை விட கேந்திர கோணங்களில் ஆட்சி உச்சமாக இருப்பதை விட ஆறு எட்டு பன்னிரெண்டில் சுபத்துவமாக இருந்தால் மிகப்பெரிய லாபம் இதெல்லாம் மூல நூல்களில் கிடையாது விலக நூல்களையும் கிடையாது சனி கேந்திர கோணங்களில் ஆட்சி உச்சமாக இருப்பதை விட கேந்திர கோணங்களில் ஸ்தான பலத்தை அடைந்து விட ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் இதுபோல சுபத்துவமாக இருப்பதை மிகப்பெரிய யோக செய்வார் உங்களுடைய அனைத்தும் கேந்திர கோணங்கள்ல இருந்தால் என்ன ஆகும் கும்பலக்னத்திற்கு லக்னாதிபதி இந்த இடத்துல என்ன ஆகும் இந்த இடத்துலையும் கொஞ்சம் நிதானம் வந்துடும் ராகுவோட இருப்புனால இந்த இடத்துலையும் கொஞ்சம் நிதானம் வந்துடும் இந்த இடத்துல ராகு மட்டும் இல்லாம சனி இப்படி இருந்தால் ரொம்ப ஸ்பீடா நாளாக இருப்பார் கும்பலக்கணத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே நிதானமானவர்களா சர்வ நிச்சயமாக இல்லை கும்பலக்கணத்தில் பிறந்து படிச்பீடா இருக்கிறவங்களை பார்த்துருக்கிறீங்கன்னா அவங்க இப்படிப்பட்ட அமைப்பில் இருப்பாங்க இங்கே இந்த இடத்துல கேந்திரகோண அமைப்பு இல்லை சனி நேர்வலு பரவில்லை சனி எதிரியின் வீட்டில் இருக்கிறார் சனி அவருக்கு ஆகாத பகை வீட்டில் இருக்கிறார் ஆனால் அந்த பகை வீட்டில் இருந்தாலும் நல்ல குருவின் பார்வையில் இருக்கிறார் நல்ல குருவின் பார்வையில் தனாதிபதியின் பார்வையில் ரெண்டு பதினொன்று கூடிய தன லாபாதிபதியின் வலுத்து இருக்கிறார் இந்த சனிக்கு வீடு கொடுத்த இப்பதாங்க வீடு கொடுத்த வீடு கொடுத்த வீடு இந்த சனிக்கு வீடு கொடுத்த சந்திரன் அவருக்கு பனிரெண்டில் மறைந்து ஆறாம் வீட்டின் பலன்களை தர முடியாத நிலைமையில் இந்த வீட்டிற்கு பனிரெண்டில் ஆதிபத்திய அமைப்பில் மறைந்து பௌர்ணமி சந்திரனாக சுக்கரனுடைய பார்வையோடு இருக்கிறார் அப்ப மிகுந்த சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற இந்த சனி தன்னுடைய சனி திசையிலிருந்து சனி திசை இவருக்கு எப்ப வரும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசுல வரும் சனி திசை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுகள்ல வரும் அந்த சனி திசையில இருந்து ஜாதகரை மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆக்குவார் ஹவு டு பண்றது எப்படியா வர்றது இந்த இடத்துல பாருங்க சனியின் துறைகள் தான் அமையும் இரண்டாவது ஏன்னா சுக்கரன் சந்திரனும் சனியும் சனியும் சந்திரனும் கலந்த துறைகள் அமையும் எப்படி சொல்றேன்